பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை பதிவாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே 24 மணி நேரமும் வானிலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போகிற பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு 28ஆம் தேதி முதல் நமக்கு மழை தொடங்கும். சென்னை போன்ற இடங்களில் மழை பதிவாகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையில் மழை வாய்ப்பு கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிப்ரவரி 28க்கு பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை என்பது சில இடங்களில் சாரல் மழை எதிர்பார்க்கலாம், மற்றபடி கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னையில் எதிர்பார்க்க முடியாது. கடலோர பகுதிகளான நமக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது 28க்கு பிறகு நீங்கள் அதிகபட்சமாக எதிர்பாருங்க. அடுத்து வரப்போகிற மார்ச் முதல் வாரங்களில் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை வாய்ப்பு. இந்த பிப்ரவரி 28 பார்க்கும்போது கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பார்த்தோம். இப்போ இந்த மார்ச் மாதங்களில் குறிப்பாக இந்த முதல் வாரங்களில் பெய்யக்கூடிய மழை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். கனமழை கூட நமக்கு சில இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த கனமழை எல்லாமே பதிவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மார்ச் முதல் வாரங்களில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் முதல் வாரங்களில் நமக்கு கனமழை, மார்ச் மாதத்தில் முதல் வாரங்களில் கனமழைக்கான வாய்ப்புண்டு. அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறையிலுமே கூட ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு மார்ச் முதல் வாரங்களில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வரப்போகிற நாட்களில் நீங்கள் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தேனி, தென்காசி மிதமான மழை, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் லேசான மழை வரை இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 36.6 டிகிரி செல்சியஸும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் 16 டிகிரி செல்சியஸுமாக இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.